ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரியில் சிறப்பு கோலங்கள் நம்ம போடுவோம் இல்லையா? பூஜை ரூமில் போடுவோம், கொலு வச்சிருக்கிற இடத்துல போடுவோம். இப்போ கொஞ்சம் கோலங்கள் பார்த்தோம், அதில் இதுவும் ஒரு கோலம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் புள்ளி எதுவுமே கிடையாது, வெறும் டிசைனில் போட்டிருக்கேன். நடுவில் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். நாலு பக்கமும் நாலு கோடு. இப்போ இதுலேருந்து இடையில் இப்போ போட்டதுக்கு இடையில் ஒரு ஒரு ரவுண்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த ரவுண்டு போட்டோம்ல, இந்த ரவுண்டும் இந்த ரவுண்டும் பாதியில் சேர்த்து இப்போ ஒரு இன்னொரு ரவுண்டு கீழே, இந்த பாதியிலையும் இந்த பாதியிலையும் சேர்த்து ஒரு ரவுண்டு. இப்போ சுற்றி ஒரு ரவுண்டு வந்துட்டது. இப்போ இந்த பாதிக்கும் இந்த பாதிக்கும் இடையில் ஒரு டிசைன். இந்த பாதியிலேருந்து இந்த பாதிக்கு ஆரம்பித்து போடுறோம். இப்போ ஒரு சுற்று சுற்றி வந்துட்டோம். இந்த மாதிரி டிசைன் உங்களோட கற்பனைக்கு தகுந்தபடி போட போட நீங்களே வேறு வேணும்னாலும் வேறு மாற்றியும் போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் ஒரு சின்ன டிசைன், இதில் இந்த இது டிசைனை விட்டுட்டு
இப்போ இந்த மீதி இருக்கிற இடத்துல சும்மா ஒரு புள்ளி வச்சுருக்கேன் அழகுக்காக, பிளைனாக இருக்கேங்கிறதுக்காக. பிளைன் சின்ன சின்ன கோடுகள் எப்படி வேணாலும் நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி இதை மாற்றி போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான கோலம்தான், பூஜை ரூம்லையும் போடலாம், கொலுவுக்கு முன்னாடியும் நீங்கள் போடலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.